ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா பேரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் 2020 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆரர் மிஸ்டரியா ரிலீஸ் ஆன பிளாக் பாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்து திருப்தியோட இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட மனைவி இழக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட பழைய நினைவுகளையும் இழக்கிறாரு. மனித மூளையில பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பால் வரக்கூடிய ஒரு ஞாபக மருதி நோய்க்கு பேரு அம்னீஷியா. அந்த அம்னீஷான்ற பிரச்சனைக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறாரு. அப்படி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள்லாம் என்ன, அவருக்கு கடைசியா ஞாபகங்கள்லாம் திரும்பி வந்ததா, அவருக்கு இருந்தது வெறும் ஞாபக மருதி நோய் மட்டும்தானா அப்படின்றது படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒன்லைனர் வச்சு நீங்க ஒரு கதையை கெஸ் பண்ணியிருந்தா, இந்த கதைக்கும் உங்களோட கெஸ்ஸிங்க்கும் ஒரு பர்சன் கூட சம்பந்தம் இருக்காது. இந்த படம் முடியும் போது அது உங்களுக்கே தெரியும். வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஹீரோ தன்னோட குழந்தைய முதல் முறையா கையில வாங்கின வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட ஃபேமிலி ஆல்பத்தியும் பாக்குறாரு. அவர் இதெல்லாம் பார்த்தா கூட அவருக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டதுன்ற ஒரு கவலையில சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இவருதான் நம்ம படத்தோட ஹீரோ நோலன். இவர் இவ்வளவு கவலையா உட்காந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு இவர் பின்னாடி இருந்து யாரோ இவர் கழுத்தை பிச்சு நிற்கிறாங்க. அவர் ரொம்ப பயந்து போய் கத்திட்டே இருக்கும் போது அவர் பொண்ணு வந்து, டேடி எழுந்துருங்க டேடி என்னாச்சுன்னு கேக்குறா. அப்பதான் அவருக்கு தெரிய வருது அது அவரோட கற்பனை மட்டும்தான். அவனோட பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் தன்னோட அப்பா பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றாலும் இருக்கா. அவன் மறக்கிற எல்லா ரொட்டீன் ஒர்க்ஸும் அவ பொண்ணு தான் அவனுக்கு ஞாபகப்படுத்துறா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறான். அந்த ஆஃபீஸை பற்றியும் அவனோட பாஸை பற்றியும் அவனுக்கு ஞாபகப்படுத்ததே அவன் பொண்ணு தான். ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ஆஃபீஸ்க்கு போனதும் அவனுக்கு வேலை போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கோவப்படுறான். அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர். நோலனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். தனக்கு வேலை போன விஷயத்தையும் அதனால் கோவப்பட்டு கையை இடிச்சுக்கிட்டதாகவும் பெயின் அதிகமாக இருக்குது டேப்லெட் எதுனா போடவான்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, நீ எப்போ இந்த அளவுக்கு கோவப்பட ஆரம்பிச்ச, நீ இவ்வளோலாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வரணும்னா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலே பிரெயின் சம்பந்தமான பெஸ்ட் டாக்டர் இருக்காங்க, நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றேன், நீ அவங்கள போய் பாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நோலனோட ஃப்ரெண்டு அந்த லேடி டாக்டர் கிட்ட போய் இன்ட்ரோ பண்றான். அந்த டாக்டரோட பேரு லிலியன் சொல்லி நோலன் கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் படிச்சுட்டு, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா உங்களோட பிரெயின்ல இருக்க நினைவுகள்லாம் எந்த அளவுக்கு உயிர் போறதுக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்னதா ஹிப்னாட்டிசம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா நினைவிழந்து அவனோட ஆள் மனசுக்குள்ள போயிடுறான். அப்போ ஒரு இருட்டான இடத்துல இவன் மட்டும் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த டாக்டர் பேசுறது மட்டும் இவனுக்கு லைட்டா கேக்குது. இவனை சுத்தி அந்த இருட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி இவனுக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இவன் பயத்தோட திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு கை மட்டும் வந்து இவன் ஷோல்டரை தொடுது. இவன் உடனே பயந்து போய் எழுந்து, எனக்கு என்னாச்சு, என்ன என்ன பண்ணீங்க, இவன் ஷோல்டரை யார் கை வச்சது அப்படின்ட்டு அந்த டாக்டர் கேக்குறான். அதுக்கு அந்த டாக்டர், இது எல்லாமே உங்க நினைவுகள்ல இருக்கதா, இதை பார்த்துலாம் பயப்படாதீங்க, நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சது இல்ல. உங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, கண்டிப்பா உங்களோட பழைய நினைவுகளை எடுத்துட்டு வந்துட முடியும், நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் பயந்து போய், நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்து தனக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் வாசல்ல இவனோட பொண்ணு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை பிக்கப் பண்ண இவன் மறந்துருப்பான். அவளும் அவங்க மிஸ்ஸும் அவங்க அப்பாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க மிஸ்ஸே அவளை வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க இதோட அவளை மூணாவது வாட்டி பிக்கப் பண்ண மறந்துருக்கீங்க, இன்னொரு வாட்டி நீங்க மறந்தீங்கன்னா நாங்க அவளை சைல்டு கேர்ல ஒப்படைச்சிடும் சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுறாங்க. இவன் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கறான். அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாவும் ரொம்ப அழகாவும், இல்ல டாடி பரவாயில்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, நான் தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு ரொம்ப ஆதரவா பேசுறா. அடுத்த நாள் காலையில நோலன் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் என் பொண்ணையாவது நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராகிறான். அப்போ அந்த டாக்டர் அவங்ககிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாங்க. இதுக்கு பேரு பிளாக் பாக்ஸ். இதோட வேலை என்ன அப்படின்னா, உங்க பிரெயின்ல ஆழமா பதிஞ்சிருக்க எல்லா நினைவுகளையும் ரேண்டமா உங்க கண்ணு முன்னாடி இது காட்டும். நீங்களே உங்க நினைவுக்குள்ள போயிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். இதனால உங்க நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் பாக்ஸ் அவனோட மைண்ட்ல இன்ஸ்டால் பண்றாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல இவன் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இவன் மெல்லமா அன்கான்சியஸ் நிலைக்கு போனதும் ஒரு நல்ல பிரைட்டான ரூம்ல இருந்து கண் விழிக்கிறான். அப்போ அவன் ஒன்னும் புரியாம முயற்சி பார்த்துட்டே இருக்கும் போது இவனோட காதுல அந்த டாக்டரோட குரல் மட்டும் கேக்குது. நீ இருக்க இந்த ரூம் தான் உன்னோட ஆள் மனசுல சேஃபான இடமா நீ சூஸ் பண்ணிருக்க, உனக்கு பக்கத்துல ஒரு வாட்ச் இருக்கும், அந்த வாட்சை கையில எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாட்ச் நீ கிளிக் பண்ணதும் உன்னோட ஆள் மனசுல இருக்க முக்கியமான நிகழ்வுக்கு நீ போவ, அங்க போயிட்டு அந்த நினைவுகளை உன்னால எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நீ போற இடத்துல உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை, அங்க உன்னால இருக்க முடியல அப்படின்னா நீ உடனே இந்த வாட்சை கிளிக் பண்ணினா மறுபடியும் இந்த சேஃப் ரூமுக்கு நீ வந்துடுவ. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேஃப் ரூம்ல இருந்து நீ டோரை திறந்துகிட்டு எங்குமே வெளியே போக கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. நீ இந்த சேஃப் ரூம்குள்ள இருக்க வரைக்கும் தான் என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். மத்தபடி இந்த வாட்சை நீ ஹேண்டில் பண்றதுனால மட்டும்தான் உன்னோட நினைவுகளுக்குள்ள நீ போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் சொன்ன விஷயங்களை அவனுக்கு ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சதை வச்சு அந்த வாட்சை கிளிக் பண்றான். அவன் அதை கிளிக் பண்ணதும் டக்குன்னு வேற ஒரு இடத்துல இருக்கான். அன்னைக்கு அவனோட வெட்டிங் நடந்துட்டு இருக்கு, அவன் அந்த இடத்துல தான் இப்ப இருக்கான். இவனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்யாண பொண்ணு நடந்து வரா. இவன் முன்னாடி வந்து அந்த பொண்ணு நின்னதும் தான் ஒய்ஃபை திரும்பி பார்க்க போறன்ற சந்தோஷத்துல அவ ஃபேஸ் மூடி இருக்க அந்த துணி ஓபன் பண்ணதும் செம்ம ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் ஒரே பிளர்ரா இருக்கு, இவனுக்கு எதுவுமே தெரியல. அங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரோட ஃபேஸையும் பாக்குறான், எல்லாரோட ஃபேஸும் பிளர்ரா தான் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம முயற்சி பார்த்துட்டு இருக்கும் போது வாசல்ல இருந்து கோட் ஷூட் போட்ட ஒரு ஆண் உருவம் எக்ஸாசிட் பட பேய் மாதிரி தலைக்கீழா நடந்து வருது. இவன் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அது கொஞ்சம் கொஞ்சமா இவன் கிட்ட வருது. அது இவன் கிட்ட வர வர டக்குனு இவன் பயந்து எழுந்துடுறான். அப்போ அந்த டாக்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர் இது முதல் செஷன்ன்றதுனால இந்த அளவுக்கு ஞாபகம் வந்ததே பெரிய விஷயம், இன்னும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அங்க இருந்த முகங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து அந்த உருவம் யாரு, எதுக்கு அந்த மாதிரி வந்தது அப்படின்னு அவன் கேட்கும் போது அது உங்க பிரெயின் ஆக்டிவிட்டியோட ஒரு பார்ட்டு தான், உங்க பிரெயினை நீங்க வருத்திக்கிறது அதுக்கு பிடிக்கல, அதனால இதை நீங்க செய்யாம தடுக்க பாக்குது. அடுத்த வாட்டி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாவே உங்க நினைவுகளுக்குள்ள இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு முக்காவாசி எதுவும் புரியல அப்படின்னாலும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் மொபைல இருக்க பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்போ இவனோட வெட்டிங் போட்டோவும் அதுல வருது. ஆனா அந்த வெட்டிங் சர்ச்சில் நடக்காம ஏதோ ஓபன் பிளேஸ்ல நடந்த மாதிரி அந்த போட்டோல இருக்கு. அதை பார்த்துட்டு நொலன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ அவன் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குச்சி எடுத்து அவன் விரலால ஸ்பின் பண்ணிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் வர மாதிரி தோணுது. அப்போ அவனுக்கு அந்த குச்சை யூஸ் பண்ணி ஏதோ சைனீஸ் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியும் ஏதோ ஒரு சைனீஸ் ஹோட்டல் பேரும் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஹோட்டலுக்கு அவனோட பொண்ணை கூப்பிட்டு போறான். அந்த குச்சை யூஸ் பண்ணி சாப்பிட அவங்க பொண்ணுக்கு சொல்லித்தரான், இந்த ஹோட்டல் எனக்கும் உன்னோட அம்மாக்கும் ரொம்ப ஃபேவரட் பிளேஸா இருந்தது அப்படின்ட்டு அவன் பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அடுத்த செஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்போ அவனை பார்த்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது அந்த ஹோட்டலோட பேரை சொல்லி நானும் என் பொண்ணு அந்த ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த டாக்டர் எனக்கும் அதான் ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் அந்த வாட்சை கிளிக் பண்றான். இப்போ ஒரு பெட்ரூம்லேருந்து எழுந்துக்கிறான் நொலன். வெளியே ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அந்த குழந்தையை பார்க்க அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போறான். தொட்டில அந்த குழந்தை இருக்கு. குழந்தையை தூக்கி அந்த குழந்தையோட ஃபேஸை பார்க்கறான். அந்த குழந்தையோட ஃபேஸும் பிளர்ரா தான் இருக்கு, இவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த குழந்தைய அந்த தொட்டிலேயே வச்சுட்டு வெளியே ஜன்னல பாக்குறான். அந்த பிளாட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருக்க கிரில் கேட் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தூரத்துல ஏதோ கிளாக் டவர் மாதிரி ஒரு பில்டிங் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி பக்கம் வந்து ஒரு லேடி அழுகிற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் வந்து திசையை நோக்கி போறான். அப்போ ரூம்குள்ள ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இவன் போய் நின்னதும் அந்த பொண்ணு இவனை திரும்பி பாக்குறா. அந்த பொண்ணோட ஃபேஸும் பிளர்ரா தான் இருக்கு, இவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணோட கையில அங்கங்க அடிப்பட்ட காயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அந்த குழந்தை அந்த தொட்டில இருந்து அந்த உருவம் எழுந்து மெதுவா இவனை நோக்கி வருது. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல விட இவன் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ட்ரை பண்றான். அதனால அந்த உருவத்தை பார்த்து பயந்து எழுந்துக்காம அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்க முயற்சி பண்றான். அப்போ மெதுவா இவன் கிட்ட வர அந்த உருவம் எழுந்து நின்று இவன் கழுத்தை பூச்சி நெருக்குது. அதுக்கப்புறம் இவன் பயந்து போய் மூச்சு திணறி அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து எழுந்துடுறான். இந்த வாட்டியும் தனக்கு எந்த முகமும் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னும், ஆனா இந்த வாட்டி ஏதோ ஒரு புதுசு அபார்ட்மெண்ட் இருந்ததாகவும் டாக்டர் கிட்ட சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸும் என் பொண்ணெல்லாம் சொன்னதை வச்சு பார்த்தா நாங்க இப்ப இருக்க வீட்டை தவிர வேற எந்த வீட்லயும் கூடியிருந்ததா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர் இந்த நினைவுகள் எல்லாமே உங்க ஆள் மனசுல இருக்குது மட்டும்தான், நீங்க எங்கேயாவது டூருக்கு போயிருக்கலாம், இல்ல வேலை விஷயமா போயிருக்கலாம், எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிருக்கலாம், ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஆள் மனசுல இருக்க நினைவுகளை மட்டும்தான் இது காட்டும், இது கண்டிப்பா உங்க மனசுல இருக்கதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த அபார்ட்மெண்ட் விஷயத்தை பத்தி அவன் விசாரிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கீங்க, உன் பொண்ணு பிறக்கும் போது நான் இந்த ஊர்ல இல்ல ஃபாரின்ல இருந்தேன், ஒருவேளை நீங்க அப்ப வேற எங்கேயாவது தங்கிருக்கலாம், எனக்கு அதை பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையில பார்த்து காயங்கள்லாம் அவன் ஞாபகம் வருது. நான் எப்பவாது என் ஒய்ஃபை அடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் எல்லார மாதிரியும் வரும், ஆனா இது வரைக்கும் நீ உன் ஒய்ஃபை அடிச்சதே கிடையாது, உன் ஒய்ஃப் என்னோட சிஸ்டர் மாதிரி எது நடந்தாலும் என்கிட்ட சொல்றுவா, நீ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் எதுக்குமே கோவமே பட மாட்டேன், நீ ரொம்ப கூலான ஆளு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு நொலன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் பார்த்த அந்த கிளாக் டவர் பில்டிங் இமேஜ் கூகுள் மேப்ல தேடுறான். அந்த இடம் அதே ஊர்ல கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் அவன் பொண்ணு அவன் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த பில்டிங்கை தேடி போறான். கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சிடறான். அதுக்கு ஆப்போசிட்லயே அந்த கிரில் கம்பி காம்பவுண்ட் கேட்டையும் கண்டுபிடிச்சிடறான். டோர் ஓபன் பண்ணி அந்த பில்டிங் குள்ள போறான். அந்த பில்டிங் குள்ள போனதுமே அந்த இடத்தை அதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியும் அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து யாரோ கீழே விழுற மாதிரியும் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இவன் மேல போயிட்டு கெஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கு அதுவை தட்டுறான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு டோர் ஓபன் பண்றா. உங்க அம்மா கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுன்னு சொல்றான். அந்த பொண்ணு கூப்பிட போறதுக்குள்ள இவன் அந்த வீட்டை செக் பண்றான். அப்போ இவன் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அந்த நினைவுகள்ல பார்த்த அதே வீடு தான் அது. அவன் அதை பார்த்துக்கிட்டே டோர் ஓபன் பண்ணி நேரா உள்ள போறான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி இருக்கிறத பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறான். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு நான் இங்க எப்பயாவது போயிருக்கேனா, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு விசாரிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னதும் எனக்கு அந்த இடம் ரொம்ப பழ
மறக்கப்பட்ட இடம் மாதிரி இருந்தது. மேபி நான் அந்த வீட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கோம் போல இருக்கு. நான் என்னோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் என் ஒய்ஃபும் சண்டை போட்டிருப்போம். அந்த சண்டையில தான் நான் அவளை அடிச்சிருக்கேன். அந்த காயங்கள் தான் அவளோட கையில் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் ஆகும் சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அர்ஜென்ட்டாக கிளம்பிடுறான். நொலன் செய்கிற விஷயங்கள்ல அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலையும் ஏதோ தப்பு இருக்குன்னு அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. அதனால நொலன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுலேருந்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போன வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவன் ஃப்ரெண்டு செக் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் டாக்டர் லில்லியன் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ண பேப்பரையும் பார்க்குறான். அது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இவனுக்கு ஏதோ சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. நொலன் அடுத்த செஷன் ரெடியாகி உக்காந்துட்டு இருக்கான். டாக்டர் லில்லியனும் பிளாக் பாக்ஸை பூட் பண்ணுறாங்க. வாட்சை கிளிக் பண்ணி அந்த வெட்டிங் நடக்கிற சர்ச்சுக்கு போகிறான். இப்போ ரொம்ப ஆர்வத்தோட அந்த பொண்ணு ஃபேஸில் இருக்க துணி எடுத்து பார்க்குறான். இப்போவும் அந்த பொண்ணோட ஃபேஸ் கிளியராக தெரியல, பிளர்ராக தான் இருக்கு. அவன் அந்த ஃபேஸ் யாருன்னு தெரிஞ்சிக்க ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த நாலு காலில் நடக்கிற மனுஷன் வரான். அந்த உருவத்தை பார்த்து பயப்படாம இந்த ஃபேஸ் யாருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த உருவம் கிட்ட வந்து இவன் அடிச்சிடுது. இவன் மறுபடியும் அந்த சேஃப் ரூம்க்கு வந்துடுறான். இல்லை இந்த வாட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தோட மறுபடியும் வாட்சை கிளிக் பண்ணுறான். இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கான். இப்போ ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த கிச்சனில் இருக்க பொண்ணோட ஃபேஸ் தெரியுதான்னு பார்க்க போறான். ஆனால் இந்த வாட்டியும் அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியல, பிளரா தான் இருக்கு. மறுபடியும் அந்த தொட்டில இருந்து நாலு காலில் நடக்கிற உருவம் இறங்கி வருது. இந்த வாட்டி அவன் அந்த உருவத்தை பார்த்து ரொம்ப கோவப்படுறான். அந்த உருவம் கிட்ட வந்தவனே அந்த உருவத்தை அடிச்சிடறான். அது கீழே போய் விழுந்தது. நொலன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த டாக்டர் கிட்ட இவன் போய் விசாரிக்கிறான். நொலன் ரொம்ப நாள் கோமால இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரெக்கவர் ஆயிட்டான், அவன் டிஸ்சார்ஜ் பண்ணீங்களே அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். அவரு சில டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் கோமால இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு டாக்டர் லிலியன் அவனை அவங்களோட லேபுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் லிலியன் நொலனை லேப்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரும்போது அவன் கோமாலேருந்து ரெக்கவர் ஆகியிருந்தான். நல்ல வேலை அன்னைக்கு நைட் டாக்டர் லிலியன் இருந்தாங்க, இல்லைனா இன்னும் கூட உன் ஃப்ரெண்டு கோமால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. டாக்டர் லிலியன் அவனை லேபுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னதை கேட்டதும் இவனுக்கு ரொம்ப சந்தேகமாகவும் குழப்பமாகவும் இருக்கு. அந்த டாக்டர் சொன்னதை கேட்டதும் அவனோட ஃப்ரெண்டு டாக்டர் லிலியனை பார்க்க அவங்களோட லேபுக்கு வரான். அவங்க உள்ள நொலனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அப்புறமா வர சொல்லி அவன் அமைச்சிடறாங்க. மறுபடியும் நொலன் சேஃப் ரூம்ல இருக்கான். திருப்பியும் விட்டு கொடுக்காம மறுபடியும் அந்த வாட்சை கிளிக் பண்றான். இப்போ நொலன் ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கறான். அந்த பொண்ணோட ஃபேஸும் தெரிஞ்சதும்பு அவனோட மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் ஆகுது. அப்போ அவனோட ஒய்ஃப் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது, அவன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒரு முக்கியமான விஷயமா அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா இவன் தன்னோட அம்மா கூடவும் தன்னோட குழந்தை கூடவும் அந்த ஃபேமஸான சைனீஸ் ஹோட்டலில் போய் சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போதான் அவங்க அம்மா ஃபேஸ் அவனுக்கு ரீகலெக்ட் ஆகுது. அது யாருன்னு பார்த்தா டாக்டர் லிலியன் தான். அப்போ அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதுக்குமா இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்கன்னு கேட்கறான். அப்போதான் டாக்டர் லிலியனை காட்டுறாங்க. நொலன் அம்மான்னு சொல்லி பேசினதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மைக்கேல் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்கறாங்க. அப்போ நொலன் உடனே கண்ணு முழிச்சு ஒண்ணுமே புரியாம டக்குன்னு போயிட்டு அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். அந்த ரிஃப்ளெக்ஷனில் நொலனோட ஃபேஸ் தான் தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு இருக்கிறது எல்லாமே மைக்கிளோட நினைவுகள் தான் இருக்குது. அப்போது அந்த டாக்டரை பார்த்து எதுக்குமா இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு என்னாச்சு, எனக்கு என்னமா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது டாக்டர் லில்லியன் அவனுக்கு எல்லாமே புரிய வைக்கிறாங்க. நீ ஒரு மாடிப்படுக்கிட்டிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் உன்னை காப்பாற்ற முடியல, ஆனால் நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட நினைவுகள் எல்லாத்தையும் என்னோட பல வருஷ கண்டுபிடிப்பான இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்
அப்புறம் இந்த நொலனோட பிரெயின்குள்ள உன்னோட நினைவுகள் எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். உன்னோட நினைவுகள் அவன் மைண்ட்ல இருந்து எல்லாமே ரெக்கவர் ஆகி வரதுக்கு தான் இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை நாள் நான் அம்னீஷியால இல்லையா அப்படின்னு கேக்குறான். இல்ல, உனக்கு ஞாபகம் மாதிரி அம்னீஷியா உனக்கு எதுவுமே இல்ல. நொலனோட மூளை உன்னோட நினைவுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு. அந்த டைம்ல தான் உனக்கு எல்லாமே மறந்து போய் எந்த நினைவும் இல்லாம இருந்த அப்படின்னு சொல்றாங்க. நான் இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேக்குறான். நீ இறந்து இதோட கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நொலனை எதுக்கு சூஸ் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறான். ரீசன்லாம் எதுவுமே இல்ல, இத்தனை நாள் சரியான டைம் கிடைக்கல, சரியான பேஷண்ட் கிடைக்கல, இவனுக்கு ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான், இவன் சைட்ல இருந்து நம்மளுக்கு எந்த பெரிய எதிர்ப்பும் இருக்காதுன்றதுக்காக தான் இவனை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க, நான் இவனோட மூளைக்குள்ள இருந்துகிட்டு இவன் வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்னு கேக்குறான். எதுக்கு நீ அவனோட வாழ்க்கையை வாழ்ற, நீ உன்னோட வாழ்க்கையை வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் போட்டோவையும் பொண்ணு போட்டோவையும் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கிறது அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த லேடியும் அந்த சின்ன பொண்ணும் தான். அப்போ நொலனோட பொண்ணு என்ன ஆவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டாக்டர் லிலியன் அவ ஒன்னும் உன் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் அங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நொலனோட பொண்ணை பிக்கப் பண்ண மைக்கேல் அங்க போறான். என்ன திடீர் நொலன் மைக்கேல்னு வளரன்னு யோசிக்காதீங்க. இப்போ நொலனோட மூளைக்குள்ள 90% மைக்கேலோட நினைவுகள் தான் இருக்கு. மிச்சம் இருக்க 10% நொலனோட மெமரிஸ் ரொம்ப வீக்கா எந்த ஆக்டிவும் இல்லாம இருக்கு. சோ இப்ப இருக்கிறது நொலனோட மூளைக்குள்ள இருக்க மைக்கேல் தான். இனிமே இவன் பேரை மைக்கேல் தான் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். மைக்கேலும் அந்த குட்டி பொண்ணும் கார்ல ஏறினதும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ கொஞ்ச நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இரு, நான் அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, டேடி நான் உங்க கூட இல்லைனா நீங்க கரெக்ட் டைமுக்கு எழுந்துக்க மாட்டீங்க, உங்க டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு அதிகமா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மைக்கேல் அவகிட்ட கோவமா கத்துறான், என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் நீ செய், கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருன்னு சொல்லி அவளை திட்டுறான். தன்னோட அப்பா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கோவப்படுறத பார்த்து அவ பயந்துடுறா. அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அவளை கூட்டு போயிட்டு அவனோட டாக்டர் ஃப்ரெண்ட் வீட்டுல விட்டுறான். அந்த குட்டி பொண்ணு கார்ல இருந்து இறங்கி போகும்போது அவளோட அப்பா கையில ஏதோ எழுதிட்டு போறா. அவன் ஃப்ரெண்டும் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு விசாரிக்கும் போது அவங்கிட்டயும் கோவமா கச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மைக்கேல் அங்கிருந்து கிளம்புனதும் அந்த பொண்ணு கையில என்ன எழுதுனான்னு பாக்குறான். டேடி என்ன மறந்துடாதீங்கன்னு அந்த பொண்ணு மைக்கேல் கையில எழுதிருப்பா. அதை பார்த்ததும் மைக்கேல் தண்ணி அறியாம ஃபீல் பண்ணி அழுகிறான். அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா மைக்கேல் தன்னோட வீட்டுக்கு போறான். அதாவது மைக்கேலோட ஒய்ஃப் இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க போய் கதவை தட்டுறான். அந்த லேடி டோர் ஓபன் பண்ணதும் அன்னைக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த ஆள் தான் புரிஞ்சுக்கிட்டு, நீங்க இன்னொருவாட்டி இங்க வந்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கதவை மூடுறா. அதுக்கப்புறம் மைக்கேல் அந்த லேடியோட பேரை சொல்லி மிராண்டா டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்றான். அந்த லேடி டோர் ஓபன் பண்ணி என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் உங்க ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, அவரோட டெத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு, நான் இப்ப இங்கதான் பக்கத்து ஏரியால குடி வந்திருக்கேன், அதான் உங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லேடி அவனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அப்போ பேசிட்டே இருக்கும்போது மைக்கேல் மிராண்டாவை பார்த்து, மைக்கேலோட அம்மா ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தாங்களே அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவங்க அதை பத்தினா எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் அந்த ரிசர்ச்சை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்கும் போது, ஆக்சுவலா அவங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க, அதுக்கு ப்ரூஃபே நான் தான் சொல்றான். அவங்க இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே புரியாம அவனே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் நான் தான் மைக்கேல் அப்படின்னு சொல்றான். அவங்க அதை கேட்டதும் டென்ஷன் ஆகி, நீங்க இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போடலாம், நான் போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் டக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ், அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள், அந்த வீட்டுல இருந்த பொருட்கள், போட்டோஸ், அந்த மாதிரி எல்லாமே அவன் கரெக்டா சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆகி நிக்கிற மிராண்டா, இது உண்மையாவே இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நீங்க இப்ப வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மைக்கேல் அந்த சுவர்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் கவனிக்கிறான். அங்க இருந்த அவனோட போட்டோஸ் எல்லாம் எதுவுமே காணும். அங்க மிராண்டாவும் அவளோட பொண்ணு போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. இங்க இருந்த என்னோட போட்டோஸ் எல்லாம் எங்க, நான் இறந்ததும் அதெல்லாம் தூக்கி போட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். பேசிட்டே இருந்தவன் திடீர்னு கோவப்பட்டு, ஆமா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதுக்காக நான் இறந்ததும் என்ன மறந்துடுவீங்களா அப்படின்னு கேக்குறான். அவன் கோவப்படுறதை பார்த்துட்டு மிராண்டா பயந்து போய் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரூமுக்குள்ள அவனோட பொண்ணு இருக்க சவுண்ட் கேக்குது. அவன் அந்த பொண்ணை பார்க்க ரூம் குள்ள போறான். அவனை மிராண்டா தடுக்கிறா. அதுக்கு மைக்கேல் கோவப்பட்டு, என்ன தடுக்கிற வெள்ளம் வச்சுக்காத, அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் பொண்ணுதான் சொல்லிட்டு அந்த ரூம் குள்ள போறான். அப்போ மிராண்டா அவன் பின்னாடியே வந்து ஏதோ ஒரு பொருளால அவன் தலையில அடிச்சிடறாங்க. அவன் உடனே கீழே விழுந்துறான். அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அந்த குட்டி பொண்ணை இறக்கி விட்ட அவனோட ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல இருக்கான். அந்த குட்டி பொண்ணு அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. மைக்கேல் தன்னோட தலையை பின்னாடி தொட்டு பாக்குறான். தலையில இருந்து ஒரே ரத்தமா வருது. அவன் வேகமா ஓடி போய் அவனோட கார் கண்ணாடியில பாக்குறான். அந்த கார் கண்ணாடியில இவனோட உருவம் தெரியாம அந்த 4 காலில் நடக்கிற மனுஷனோட உருவம் தெரியுது. அவன் உடனே கார்ல ஏறி வேகமா அவங்க அம்மா கிட்ட போறான். அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேக்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, மிராண்டா உன்னை தலையில அடிச்சதுனால நீ கடைசியா எங்க சேஃபா ஃபீல் பண்ணியோ அந்த இடத்துக்கு நீ வந்துட்டு இருக்க, ஆனா இது மெமரிஸ்ல நடக்கும் போது ஓகே, நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. என் ஒய்ஃப் என்ன மறந்துட்டு அவளுக்கு இனிமே நான் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, போக போக எல்லாமே சரியாயிடும், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த கார் கிளாஸ்ல தெரிஞ்ச உருவத்தை பத்தி சொல்றான். அது வந்து நொலனோட மெமரிஸ், உன்
தலையில அடிபட்டதும் அந்த மெமரிஸ்ல ஆக்டிவ் ஆகி மறுபடியும் நொலனோட மூளைக்குள்ள வர ட்ரை பண்ணுது. நீ இப்பவே நொலனோட மிச்சம் இருக்க மெமரிஸும் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளாக் பாக்ஸ் மாட்டி விடுறாங்க. மைக்கேல் இப்ப மெமரிஸ்ல அவனோட சேஃப் ரூம்ல இருக்கான். அப்ப அந்த ரூம் கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. அவன் அந்த டோரை பாத்துட்டு இருக்கும் போதே டோர் ஓபன் ஆகி அந்த உருவம் ரூம்குள்ள வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா மைக்கேல் கிட்ட வந்து நின்னு மைக்கேல திரும்பி பாக்குது. அது யாருன்னு பார்த்தா நொலன் தான். மைக்கேல் அதை அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அது நொலனோட மிச்சம் இருக்க மெமரிஸ், அதை நீ இப்பவே அழிச்சாகணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நொலனோட மெமரிஸ் ஏற்கனவே வீக்காகவும் டயர்டாகவும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க மைக்கேலோட மெமரிஸ் ஈஸியா நொலனோட மெமரிஸை அடிக்குது. அதுக்கப்புறம் நொலன் கீழே விழுந்துடுறான். மைக்கேல் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்போ மைக்கேலுக்கு டக்குன்னு டேடி டேடின்னு சவுண்டு கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நொலனோட பொண்ணு அந்த ரூம்குள்ள வந்து கத்துறா. அப்போ நொலனோட மெமரிஸ் பிளீஸ் என்ன கொல்லாதன்னு மைக்கேலோட மெமரிஸ் கிட்ட கெஞ்சுது. அப்போ மைக்கேலோட அம்மா வந்து எதை பத்தி யோசிக்காத, நான் சொன்னதை மட்டும் செய்யுன்னு சொல்றாங்க. மறுபடியும் மைக்கேல் நொலனை கொலை பண்ண போறான். திரும்பவும் டேடி டேடின்னு சவுண்டு கேக்குது. ஆனா இந்த வாட்டி கேட்டது மைக்கேல் பொண்ணோட வாய்ஸ். அந்த வாய்ஸ் மைக்கேலோட மெமரிஸ் வந்து கேட்டிருக்கு. அப்பதான் அவனுக்கு ஒரு சில விஷுவல் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா மைக்கேலும் மிரண்டாவும் அவங்களோட அபார்ட்மெண்ட் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ மைக்கேல் கோவமா மிரண்டாவை அடிக்கிறான். அதை தடுக்க வர அவங்க பொண்ணையும் அடிச்சிடறான். அதை பார்த்துட்டு கோவப்படுற மிராண்டா அவனை தள்ளி விடுறா. அவன் பேலன்ஸ் இல்லாம படுக்கிட்டுல இருந்து கீழே விழுறான். அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுது. அதுக்கப்புறம் தான் அவன் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. அங்க அவன் காப்பாற்ற முடியாம இறந்து போயிடுறான். அப்பதான் மைக்கேலுக்கு புரிய வருது, நம்ம கோவத்துல நம்ம ஒய்ஃபையும் குழந்தையும் அடிச்சிருக்கோம், அதனாலதான் அவங்க நம்மளை வெறுத்துட்டு இருக்காங்க. நொலன் அவன் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்கான். அவனாச்சும் அவன் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு மைக்கேல் மெதுவா நடந்து போய் அந்த சேஃப் ரூம் டோரை ஓபன் பண்ணி வெளியே போயிடுறான். அவன் கண்ணு முழிச்சதும் மைக்கேலோட அம்மா வந்து அவன் கையை பிடிச்சி மைக்கேல் நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் இல்லைன்னு கேக்குறாங்க. அவன் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிறான். அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சது நொலன் மைண்ட்ல இருக்குது அவனோட மெமரிஸ் தான். அதை பார்த்துட்டு மைக்கேலோட அம்மா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு சொல்லி அவனுக்கு மறுபடியும் பிளாக் பாக்ஸ் மாட்ட ட்ரை பண்றாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவங்கள தடுத்து நொலன் அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். இப்போ அந்த சேஃப் ரூமை விட்டு வெளியே வந்து மைக்கேல காட்டுறாங்க. அந்த முழு இருட்டான இடத்துல மைக்கேல் ஒரு ஓரத்துல போயிட்டு உக்காந்துறான். நொலன் ஃப்ரெண்டு அங்க திரும்ப வந்து அந்த பிளாக் பாக்ஸை போட்டு உடைச்சிடறான். இப்போ நொலன் அவனோட வீட்டுல இருக்கான். முதல் முறையா அவனோட ஒய்ஃப் நினைச்சு அழுகுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இப்போதான் அவனோட மெமரிஸ் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் பொண்ணு கூட அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அடுத்த கட்டில் மிரண்டாவை காட்டுறாங்க. மிரண்டா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அந்த நியூஸ் பேப்பர்ல டாக்டர் லிலியன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதா போட்டிருக்காங்க. மிரண்டாவும் அவளோட பொண்ணும் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. அடுத்த கட்டில் டாக்டர் லிலியன் மறுபடியும் அந்த உடஞ்ச பாக்ஸை வச்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லா ரிப்பேர் ஆனதும் மறுபடியும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மைக்கேலோட அம்மா. நல்லதோ கெட்டதோ ஒரு தாய் பாசம் தன் பிள்ளைகளுக்காக எது வேணா செய்யுன்ற மிகப்பெரிய மெசேஜோட படம் முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ஹாலிவுட் மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பட் புரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த படம் கோலிவுட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் எலியன் இருக்காங்களே அவங்கள வந்து ஒரு சூனியக்காரன் நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு மைக்கேல்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு ஏதோ சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு எலுமிச்சப்பழத்துக்குள்ளே அவனோட ஆத்மாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவனோட ஆத்மாவை ஒரு கரெக்டான உடம்புக்குள்ளே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த நொலனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பாதி உயிர் போய் மீதி உயிரோடு இருக்க பாடி அந்த சூனியக்காரிக்கு கிடைக்குது. அவன் என்ன பண்ணுறான், அந்த எலுமிச்ச பழத்தில் இருக்கிற மைக்கேலோட ஆத்மாவை அந்த உடம்புக்குள்ளே புகுத்துறான். இப்போது நொலனோட பாடிக்குள்ளே நொலனோட பாதி ஆத்மாவும் இருக்குது, மைக்கேலோட பாதி ஆத்மாவும் இருக்குது. அதனால் மைக்கேலோட ஆத்மா தான் அந்த பாடியில் ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு சில மாந்திரிகம் அதெல்லாம் பண்ணி இந்த மைக்கேலோட ஆத்மாவை அந்த பாடியில் ஒரு 90% பிடிக்கிற மாதிரி அந்த சூனியக்காரி பண்ணிடுறா. இப்போ மிச்சம் இருக்க அந்த 10% இடத்துல தான் இந்த நொலனோட ஆத்மா ரொம்ப வந்து வீக்காகி அடிபட்டு போயிருக்கு. அதையும் வெளியே அனுப்பணுன்றதுக்காக இந்த மைக்கேலோட ஆத்மா என்ன பண்ணுது, அதை அடித்து வெளியே தள்ளுது. அப்போ தான் கிளைமேக்ஸில் இந்த நொலனோட பொண்ணு அப்பான்னு குரல் கொடுக்குறாள். அப்போ தான் இந்த மைக்கேலோட ஆத்மா என்ன பண்ணுது, மனசெறிங்கி நம்ம தான் நம்ம குழந்தை குட்டியோட கரெக்டாக இல்லை, இவனாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனோட உடம்பை விட்டு அது வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் நொலன் உடம்புக்குள்ளே அவனோட ஆத்மா முழுசாக வந்து அவன் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றான். இதுதான் கதை. ஸோ இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றதுனால இந்த நினைவுக்குள்ளே போகிறது, இந்த வாட்சை ப்ரெஸ் பண்ணுறது, அவனையும் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஹாரராக எடுத்திருந்தால் தமிழில் மேபி இப்படி தான் இருந்திருக்கும். இந்த படத்தில் வேறு என்ன டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொலன் வந்து அவனோட மெமரிஸ்க்குள்ளே போகும்போது ஒரு 4 காலில் நடக்கிற உருவம் வந்து அடிக்கடி அவன் டிஸ்டர்ப் பண்ணல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லை, நொலனோட மெமரிஸ் தான் அது. அது வந்து அவனோட மெமரிஸை வந்து எங்கே இவன் எடுத்துக்க போகிறான்ற பயத்தில் வந்து அவனை வெளியே தள்ளுறதுக்காக வந்து இது வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நீ என்னோட மூலக்குள்ளே நீ வராத. ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த மைக்கேலோட நினைவுகள் வந்து நொலன் நினைவுகளை அடித்து வெளியே தள்ளிடுது. இந்த படத்தில் ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லாமே முடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வந்து இந்த மிரண்டா வந்து அவனோட தலையில் பின்னாடி அடித்ததும் வந்து இவன் மைக் வச்சு வந்து பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் இருக்கால,
அது எப்படின்னு படத்தில் வந்து டீட்டெயிலே பண்ணல. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து அதான் அந்த நினைவுக்குள்ளே நடக்கும்போது ஓகே, பட் நெஜத்தில் எப்படி நடக்குது எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேபி அது செகண்ட் பார்ட்டில் இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லி இதை ஒரு ஸ்டோரியாக கூட பண்ணுவாங்க. அதான் செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்களே கடைசியில், அந்த உடஞ்சி போன பிளாக் பாக்ஸை வந்து அவங்க அம்மா சரி பண்ணி அது வழியாக பார்க்கும்போது வந்து அதில் இன்னும் மைக்கிளோட நினைவுகள் இருக்குன்றது வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அதுதான் செகண்ட் பார்ட்டோட லீடுக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்ப்பேன், அது பிடிச்சிருந்தா படம் பார்ப்பேன், அதுவும் பிடிச்சிருந்தால் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நடுவில் வந்து ஒரு வேர்டு போட்டாங்க, ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஆஃப் கெட் அவுட் மூவி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லரே பார்க்கல, கட் பண்ணிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கெட் அவுட்ன்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் இந்த படத்தையும் அதே மாதிரி நல்லா தான் கொடுத்துருப்பாரு நம்புகிறேன். அதே மாதிரி படம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.